அப்பனே முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. வா. என்ன முருகம்மா, உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணிட்டேன். இன்னே அவர் புறத்து வந்துட்டு பாரு. நிச்சயமா அவர் வந்து வரணும். இப்ப பிரசவத்துக்கு வந்திருக்கிறது செல்வபுர ஜமீன் பூபதி ராஜாவோட மனைவி என்னோட சிஸ்டர். தலப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ஏற்படுத்துறது வேர்க் செய்யுங்க. எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம். எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். ஜமீன்தார் கண்டிப்பா வந்துருவாரு இல்லையா? காரலாரி மோதல் கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம்னு இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில இருக்க எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. அறிய வேண்டிய இடத்துல ரெண்டு பணம் அறியுது. காரியத்தையே கெடுத்துட்டாரோ. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப வருஷமா வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம்
இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயில் எழுதியிருக்காரு. வச்சிருவானுங்களே, அவனா கோயில் வளர்த்து எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை, இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணு இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜுரம் கக்குவான் இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. தெளிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை. இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்ன குழந்தை அழுகுது? பசி தாங்க முடியாம அழுகுதுங்க. பாலை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? பசும் பாலை கொடுத்து பாத்தங்க. தாய் பால் விஷ்வா, குழந்தையோட அம்மா தான் செத்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி தாய்ப்பால் கிடைக்கும்? அது இந்த பச்சை குழந்தைக்கு எப்படிங்கயா தெரியும்? அதுக்காக தெரு தெருவா அம்மா பால், அம்மா பால் பிச்சை எடுக்க சொல்றியா? முடியும். யோ கணக்கு, காசை விட்டறிஞ்ச எந்த பிச்சைக்காரியா இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போறான்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். என்ன செய்ய ஏது செய்வ? இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு கொம்படைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்துருக்கிறேன். அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அமிச்சிருங்க. மூணு மாசமோ ஆறு மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திவேல் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல, சக்திவேலுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அனுப்பிச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புள்ள இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுலதான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறாரு. லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க, இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா, ஒரு சகோதரனா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டு வரிய என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கறமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ மேடம், ஏப்பா தள்ளுறேன். ஓப்பா ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா தான்டா லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கூட நான் தாண்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒரு மாங்கா சொத்து, இன்னொரு மாங்கா குழந்தை. கல்யார் தெரியுமா? நீ தான். ஐயா இது அறியாங்க. கல்லாம் பேசக்கூடாது. நான் ஏன் உன் நாக்கு அறுத்தேன் தெரியுமா?
உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது படிக்க தெரியாது இனிமே பேசவும் கூடாது அதுக்கு தான் இதே மாதிரி ஒண்ணும் தெரியாம அவனை நீ வளர்க்கற மேஜர் ஆகுற வரைக்கும் Thank you.
நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைவை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா? பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனவடா? அவளுக்காக நீ என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீ நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தை எல்லாம் நீ தோட்டம் பாத்துக்கிட்டியடா? குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா? சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பண்ணானு பேசிருக்கிறா. அதாவது அந்த கழுதி அங்கேயே உண்டு இல்லைனாக்கிற விட்டு போட்டு கேசரில் ரெக்கார்ட் போயிட்டு வந்து நிற்கிறீங்களே. இது எதுக்கு கேசர் கம்பெனியில் ஒருத்தர் ராயல்ட்டி வாங்குறதுக்கா? எல்லாம் நல்லா தாண்டா கட்சி இருக்கிறா. சின்ன வயசுவாளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு ஒன்றாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரலில் பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்குறவங்கள இப்போதானே பார்க்குறேன். எவர் அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பார்த்துக்கிறேன். விஷயத்தை பார்த்து செய்யடாடு. பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது. ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல?
மீட்டிங்ல ஆசிரியர் நீ இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா ஊர்ல உள்ளவன் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணா என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைகை தமிழரசி வாங்க. என்ன வீடுல அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுனே? நீ பேசின பேச்சுல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால விளங்காது உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ண அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க. என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு புறா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்ல. நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் அவங்க பொண்ணு. பாத்தியாடி பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெத்திருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பொத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசுனதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடஞ்சு போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க. வந்து வீட்டையே இருந்துட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது பத்து பைசா? இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்ச வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போட போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையலமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதானே, இதை கொண்டு போய் மறையல சேர்த்தரணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு, கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சலூன் யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே இத விட ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சுலியா ஏறு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டல் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர் பா, என்ன ரெண்டு பிளேட் நல்லி எலும்பு? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காலு தாயா இருக்கு.
சாப்பிடுறது பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிடுவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபறியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாம்மா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத குடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா, போடா. என்னென்ன கேட்க மேயாடற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அர்த்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும் சொன்னில, ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரி சரங்கி வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரி சரங்கி விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான் கலச்சி. ராஜி வாங்க, ஆணை தலைவி தமிழரசி வாங்க. வாங்க தமிழரசி. தலைவி, தலைவி, அம்மா போட்டு உங்க இதயம் நொறுக்கி விட்டு அடிப்பட்டு விட்டார்கள். தமிழரசி வாங்க. டேய் கலை சாத்துற, டேய் போடா, டேய் பக்கத்துக்கு பத்து பா. ஓகே ஐயோ தமிழரசி, உன் பாட்டு வாழ்க. அண்ணன் சீரா, எனக்கு தலைவி. ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? பிள்ளையம்மா, பிள்ளையம்மா, பிள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதான் இருக்கேன். என்னச்சு காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்ல? என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புனு குடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் வீடுக. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல என்ன, அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி என்ன மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள? வாத்துக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படிதான் நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டேல்ல. பிள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அட 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 அடா எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டார் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. கைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஆமா, நீங்க சைதை தமிழரசிய பாத்துருக்கீங்களா? மணிமணி மணிமணி, நான் நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா,
இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜம்பு தம்பி, நானே சும்மா இருக்கிறேன், மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆக வேண்டி இருக்கு. இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முடிச்சலாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கடா. யாருகிட்ட? உங்ககிட்டடா. எங்க இருக்கியா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்லை உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூஞ்சி அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். இப்ப எங்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போடா, துர கடை அடிச்சுடுவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. துர, கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி கைதை தமிழ் அரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், அவன் உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ணு சோமனாஸ்ட் ஒரு கிண்ணம், காது அவதா ஜுவல்லரி. மொத்தத்தில் அவள் ஒரு டயானா கலர் டிவி. இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதயா? கப்பு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீடு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு, நாங்க இங்கே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம் கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிற, வந்து படு. படுக்கணும்பா, இனிமே உட்கார்ந்து கால நீட்டி சங்கடமா இருக்கு. யோ, பக்கத்துல நிக்கிற, யூ புஷிங், ஐ அம் ஸ்லீப்பிங். அட, இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல. நடத்துவாங்க உடம்பு போல எல்லாம் போச்சு. ரஸ்தம் என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா, தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்து போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செய்யணு? என்ன பெரியம இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செய்யற குறிப்பு மூஞ்சில் அறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே,
உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தானாக்க, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அப்பா இது தங்கிட கொட்டா வீடா சாமி? அப்பா அது கிடைக்கட்டும். நேற்று ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா. ஆமா அம்மா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு. ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்ட பாட்டுக்கு பாக பிரிவினையா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய முடுற மசக்குட்டி. பல்லு பல பழம் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பழம் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க. துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திறனில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள். அலைகரன திறந்து வாரே. தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. Come on!
பாத்து செருப்பு அடிக்கிறதா? என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா முன்னால போறோம், மூக்கு வயல மண்ணை கப்பிடுவோம். அடிச்ச வேண்டியதான் மூக்க அடிச்ச வேண்டியதா? மெய்யாலுமா அட ஊரு ஊரா மேடையில் உதார் உதும் பூங்குயிலே ஓ
குட்டு குட்டு வெப்பையும் பாரம்மா படு ஜோராக மேடையில் ஏறி நிற்கும் பொம்மையில் ஒன்ன பத்தி தம்மா துண்டு சொன்னா போதுமா சம்பா சம்பா அடி சீரக சம்பா நல்ல கும்பா கும்பா என் கோபுர கும்பா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா அழகர மெய்யாலுமா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா அழகர மெய்யாலுமா என்ன பொறுக்கிங்கிற ஏ முடியம்மா ராக்கம்மா கண்ணியம்மா ஏ ரமணி எல்லாம் முடிய நோடிய நோடிய பாருங்க என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுக்கம்மா பாருங்க கூப்பிடுங்க கூப்பிட்டு போலீஸையும் கூப்பிடுங்க யார் தெரியுமா போலீஸ் இப்படி கொடுக்க போற இந்த சேட்டானியா ஏன் தொப்பி திருடிட்டியா என் மசக்குட்டி இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா என் ராசா நான் தான் பெரியமா போற சொன்னேன் தங்கம் இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா என்ன சொல்ற நம்மள ஏமாத்தானா காட்டு விட்டு போசியோ யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏண்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுது இல்ல தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு கத்துக்க முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல போகிறா
கோபம் வந்துருச்சு. நீ போ உள்ள. நீ வேண்டாம். போ உள்ள. போ உள்ள. நீ போயிடு. போயிடு. இங்க சேட்டு. போய் நம்ம கட்டி ரத்தம் வர போறது. ரத்தம். ஏய்! ரத்தம். ஆங்கரடை. ஐ வாண்ட் ரத்தம். அரே பிராட்டிட்டு பசங்களா. ஏய்! ஏய்! சேட்டு நம்மள திருட்டு பயிர் சொல்றியா? ஏய் சேட்டு என்ன நீ அடிச்சு புட்டடா? ஆய்க்கடா. நம்மள திருடுறியா? ஏய் சேட்டு மறுபடியும் மறுபடியும் நீ அடிக்கிறா இந்த மாய்க்க. இனியல் மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்களா. எப்படிங்க நம்ம ஊமைய? சொல்ல ஆயிரம் சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தாண்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம், 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்லப்படும் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சாலே சுட்டு தான் பார்ப்போம்னு சுட போறேன். விடுதலை வட போலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காக பட்ட கஷ்டம் இனிமே தான் தீரப்போகுது. இந்த இயந்திர யுகத்துல அவங்களோட வீட்டு என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த பீஷ்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன். ஏற்கனவே நீ கொடுத்த வலையில் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கு மூக்கு வாயில ரத்தம். நாளைக்கு இப்பவே பாக்கலாம். பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் ஏன் பயிட்டுல கை விடுறத நினைச்சேன். முக்கியல மூக்குத்தியா கண்ணி பெண்ணே உன்மை யாரும் கண்டு கண்ணை சீமிட்டு மூக்குத்தியா.
யோ என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்டக்க வருது என்ன விஷயம் புரிந்து கொண்டாயா உன் பேச்சு என்ன பிம்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு செப்பு தமிழர் சீ செப்பு சும்மா நெடு நெடுது பண மர மாதிரி வளர்ந்தா போறாதியா ஆம்பளை கழகு வீரம் வீரர் தாய ஒரு பொண்ணு விரும்புவா நான் தெரியவிட கேட்கிறேன் இந்த மூக்குத்தி வா அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரா இருக்குதாயா வீரமா அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல நீ யாரு நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது துர வீடு தானா துர வீடு இதுதான் அவன் என் புள்ளதான் துர இருக்கா நாவா மரியாதை மரியாதை இத பாரு நீ யாருங்கிறத சொல்லு அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன் என்னையா யார் என்று கேட்கிறாய் வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மக இந்த சைதை தமிழரசி ஓஹோ ஏண்டி அந்த கவரிங் வளைவுக்காரி நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கிக்க சொல்லிருப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்பு தான் வச்சுக்கையா எப்படி வச்சுக்கிறது உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேர்த்து கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுவாட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற ஆய் கடவே ஓய் கூப்பிடியே இல்லடா உள்ள மாட்டமா போயிடுவியடி என்ன யார் பாத்தா விளையாடாத மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு மரியாதையா இடத்த விட்டு நகரு என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற வயசுக்கு வர போற பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு நடுவில் திட்டுற தப்புமா பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கறியா என்னடி கிட்ட பாரு டி ஏ மோப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி போலி பறிக்கும் டி போக வேண்டிய டி வரு டி 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 அடி போடி மகா போலீஸ் நாங்க பாக்காத போலீஸ் கூப்பிடுவோம் போலீஸ் இன்னைக்கு ரெண்டு ரவுண்டு பாத்துறேன் என்னடி ரெண்டு ரவுண்டு பாத்துருவேன் நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சால்ல கடையில சாப்பிடடி பொம்பளைன்னு பாக்குறேன் டி அடி போடி நான் ஆம்பளைக்கே பயப்படுதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள் என்னடி பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது இப்ப காதல நான் தான் ஓட்ட பண்ணுமா ஐயா நான் இருக்கேங்க சரி சரி கையெடுத்துக்கு முறையா
என்னெல்லாம் எப்படி பாக்குறீங்க? காது குத்துதான் நடந்தது, கத்தி குத்து நடக்கல. ஐயா, என் தங்கச்சி கல்யாணம், வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இன்விடேஷன் நேரிலே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமா எனக்கு தான் கல்யாணம். செல்வராஜ, இது உன் ஏரியா தானே? காலத்துக்கு ஐநூறு ரூபாய் எழுதியாச்சுல, இவன் கருமாதிக்கு 5000 சூடு சேவல வச்சுட்டு, கல்யாணத்துக்கு 10000 வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டாங்க. நாளை முடிச்சு பார்த்து செத்துட்டாங்க. சரி, போக வேண்டிய வயசுதான். உள்ளவாடா, மனுஷரத்தான் எந்த நாத்தனா இருக்கு. போ, வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் கார்பரேஷன் தண்ணில குளி. இன்னைக்காவது குளி சொல்ல சரிய வேண்டிய. என்ன எல்லாரும் நின்றுங்க, போங்க போங்க போங்க. சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? ம், தூக்குங்கடா, சீக்கிரம் வாங்கடா. இப்படி கதறி அழுகிற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? செத்துட்டோம் முதலாளி. உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துட்டு தான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுவுறதா? உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்களை சாகரிக்கிறதும் சகஜம். ஆனா நான் ஊசருக்கு ஊசரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி. அதான் என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பிய கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காது குத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க போலாளி. ஆட்சியே இல்லாம அந்த கேசையே மூடி மறைச்சிட்டாங்க போலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும் சொல்லு. ஐயா, நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு சோழி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொன்னுடுவேன்னு சொல்ற. எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவனால நீ கை வைக்க முடியாது. அவன் மேலேயே கை வச்சுட்டான். இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா? என்ன தவிர சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். என்னடா பாக்குற, நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகிதர்கள். அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரி தாண்டா. என்னடா இப்ப இந்த ரெண்டு பேருக்குமே நீ தாண்டா எதிரி? எதிரிய நாங்க விட்டு வச்சவே. ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க?
எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். ஐயோ, அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார், பிளீஸ். டெலிபோன் பூத்து, ராத்திரி நேரம், யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ 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 ஹலோ, பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்க? நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சுக்கோ. வரமாட்டே? வா வா. யாரு சுமதி? என்னம்மா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? என்ன காப்பாற்ற வேணும்? என்ன ராசியான பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு பத்து நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒண்ணாவே காசு தரேன், போ ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளைங்க, போயிருங்க ஐயா. ஐயா போயிருங்க ஐயா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. என்ன இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கறம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களை கெஞ்சி கேட்கறேன் தம்பி, தம்பி அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சோப்பா நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி. நீ நகர் கழுவி. ஆய், மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முரத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முரத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதும்டா. அச்சுவனி, பின்ன இத வச்சுட்டு பெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா போடா. என்ன நன்ன போடா. என்னையா விளக்கு பார்த்தா அடிக்கிற? இது நாலு பேருக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? நாலு பேருக்கு என்னடா, நாற்பது பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி, சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி, இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சிருக்காயா? விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? பெண்ணே, நான் எப்படி அடிச்சேன்? எப்படி அடிச்சனா? ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா, என்னடா முறைக்கிற? போடான்னா Oh.
என்ன பேசாம இருக்கீங்க? பேச மாட்டான் போன பேத்துட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் புடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்த கிழிக்க போறான்? இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏழாவை வெளியே வர சொல்ல. மாணிக்க சார், உங்க வேலை முடிஞ்சு போச்சு. உன்னை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் டியூட்டி பாக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா ஏண்டா சரி பசங்களா, அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல, இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். நல்ல நல்ல வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாத்துறேன். என் மேல கைய வச்ச அறுத்துருவாரு. அதையும் தான் பாத்துறேன். ஆ
நானா சாக போறவன ஏன்டா வீணா அடிக்கிறீங்க? பாவம் தாய்க்கு ஒண்ணுன்னு தனையை காப்பாத்த பறந்து வந்தா வந்த நேரத்திலேயே படுத்துட்டான். இப்ப அவனை எந்த நாய் காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். என் மானவும் அவமானம் டி. வாழ்நாள் பூரா இதை நீ நினைச்சு நினைச்சு சாகணும். என் பிள்ளைய அடிச்சு என்னையும் அவமானப்படுத்திட்டு போறீல்ல? இப்ப சொல்றேன்டா, எந்த கையை முந்தானைய தொட்டுதோ அந்த கைய முறிச்சு, எந்த காலையும் பிள்ளைய எட்டி உதச்சுதோ அந்த காலை ஒடிச்சு, உன் வேட்டி அவித்து கோவனமாக்கி, உனக்கு கரம்புள்ளி தம்புள்ளி குத்து உன்ன கழுத மேல ஏத்தி, இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போறதாண்டா எனக்கு சீல. இது நான் கும்பிடுற அந்த ஆத்தா மேல சத்தியம். நீ வரிய பாஞ்சாலி, இந்த வலிப்பு வந்து கிடக்குறானே அவன் அர்ஜுனே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா வருவான், நான் கும்பிடுற அந்த ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான், நிச்சயமா வரத்தான் போறான், சத்தியமா வரத்தான்டா போறான். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பி தாண்ட மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி
உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்ன நம்பித்தான்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறிபோனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்ன வளர்த்தின முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்ததிலிருந்து சாமியை கும்பிட்டது எனக்கு எல்லாமே நீதான். ஆமாம், எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளையை கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்துருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்ன நான் ஒரு ஆம்பளசிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. ஒருத்தன் பத்து பேருக்கு முன்னாலையும் புடவை எடுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுரை விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய எங்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா, உன் விளையாட்ட தாங்கிறதுக்கே உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டோம். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம. பாய முடியா, வெளி உலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஆளுங்களை கூட்டு போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டு வரண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி, சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா, குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. பாட்டுங்க பாயா. பார்த்தா ஃபார்மர் மாதிரி இருக்கீங்க. வாட் யூ வான்ட் சார்? உங்களை மாதிரி ஃபார்மர் எல்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியாவிலே நம்பர் ஒன் சார் இருக்கு. என்ன சார் சந்தேகமா இருக்கா? இது ஒரிஜினல் சார், வேணா ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபாரினர்னா ஃபாரினர் தான், வேலை கூட கேட்காம கடகடன் குடிக்க வரப்பார். கஸ்டமர் தான் இப்படி இருக்கணும். 58 ரூபா சார். ஐம்பத்தெட்டு ரூபா சார். சார் இல்லையா என்னையா நீ பாட்டுக்கு செக்ல கையெழுத்து போட்ட மாதிரி போய்கிட்டு இருக்க? பணத்தை கூடியா? ஏய் நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிஸ்டப்பா இருந்துட்டு சரக்கை வாங்கி குடிச்சிட்டு துறை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார்? துறை மாதிரி இல்லையா, துறையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு கட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. Thank you.
ஆச்சியாயா அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதாய்யா பேட்டை பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணு விளங்கு மாட்டுற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ். ஹலோ ஹலோ நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்கங்களா? அப்பா வா கொஞ்சம். அப்பா என்ன கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ் கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ உள்ள வச்சு இல்ல. ஆமாங்க பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் பண்ணி இழுத்து போட்டு உடைச்சான். என்னையா கதை விடுற? அவனே ஒரு காகா வலிப்பு கேசு, வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். கொட்டிக்கா வெறும் தண்ணிய ராவ அடிச்சிருப்பான் போல் இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான். உண்மை கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இப்ப ரெண்டு ஆப்பம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனி பெஞ்சுக்க. ஆமா ஐயோ முட்டாள். என்ன மேடம் வீடு
இருபத்தஞ்சு வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுதான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொன்னிருப்பேன், ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சிட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். நீ வெளிய போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. பூமி ஏதோ திட்டம் நினைக்கிறான், அவன் நாக்கில் இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு, எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானு போல இருக்க. நாம ஏதாவது வாய திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். இதோட அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா, பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு. உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து சொல்லிட்டு போங்கடா, போனங்கனம் நடக்கும். இந்த ஊமையின காட்டு பங்களால வைக்கிறது தப்பு, இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கட. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான், 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிழி விட்ட? என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ. நீ மட்டும் நேரா நேரத்தை கொட்டிக்கிறிய, போய் தேடுறதுதானே? நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கழிஞ்சு சரியாச்சு, அவனை காணோம். கிழிச்சா வெள்ளமா சொல்ல வந்து எங்க கையில பீப்பு பீப்பில பூப்பு அது பாம்படா. அது சைக்கு செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அதை போட்டுடா, அதை போட்டுடா, கொத்திருண்டா. என்ன ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என் மேல 7-8 புகார் என்ன போயிருக்குது? காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கர ஏரியாவில வெள்ளையம்மா வீட்டுல நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்ட அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏசு பேசினவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு, இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பொட்டச்சி. யாரு அந்த பொட்டச்சி? வேற யாரு? இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாளே கை தை தமிழ் அரசு. அந்த ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவன் கொடுத்த பொட்டி சனை என் வெத்தல வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டமா வரக்கூட. அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி விட்டுருங்கப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க. இங்க போன வீட்டுல இல்ல.
எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா மரியாதையா சொல்லு, எங்கடியாவா? நீங்க தெரியல, அவளுக்கு வேண்டி உங்களை யாரையோ பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்க. ஏன்பா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன், வேலை புடுங்குனதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா இந்த கட்டு கட்டுற? காரிகிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சு எடுத்து கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா? இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்ல பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி எங்கிட்ட என்ன லொள்ளு பண்ணிச்சு, இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? எங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி, நீ இங்க வந்து ஒளிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேர் மாசம் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல. நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேட்கறேன். வளர்க்கிற நாய் நல்லா இருக்குது. ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நலிய கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்தீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செலும் காட்டியா செலும்? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகரன் கூட பிடி வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. நாளைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறோம்பா. இதுக்குதான் கை தட்டு ஓடியாக்கும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா? அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரையண்ணா, அவனை ஏற்படுங்க, நான் சொல்லமா இருக்கு, தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே சவுக்கார அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஹே!
என்ன அது ஆட்டோட ஆட தொங்கரா நான் பண்ண டைவர்ஜி காப்பாத்தலான்னு எகிர்னேன் எசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா முடியாது அப்படியே தொங்கு வா தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா அடைச்சு வாய் முடியா நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புடி போறியாக்கும் இல்ல இரண்டு மாநாடு பத்தி பேச போறோம் போயா அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது அடியே அட பாவீங்களா என்ன இது போல விட்டுட்டு போறீங்களே காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போறதோ தெரியலையே இருக்குது மயாரம் போல இருக்கே சத்தைய வாய்க்குள்ள வரலையா மேல இருந்து வருது நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க அது சரியாதான் போச்சு போ என்னதான் இருக்கட்டும் யா நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேயா அடிச்சு இது என்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்ன லவ் பண்றேயா என்னயா லவ் பண்றேன்னு சொல்றேன் மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க வாய் தொடர்ந்து பேச வர வைக்கிறேன் நீ செய்யறத திருப்பி செய்யறல்ல Thank you.
பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாக்கா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்திரிம்மா எந்திரி, நீ ஏமா என் கால உழுகுற? அன்னைக்கு தெரியாதனமோ உங்க கூட சண்டை போட்டேன், அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பத்த அம்மா நீங்க. உங்க கால விழுதுல தப்பு இல்ல. ஏன் புள்ள, உன் மானத்தை காப்பாத்தினா என்னம்மா சொல்ற? என்கிட்ட கலட்ட பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு? அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய் தான் உன்ன காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான். நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாய். என் பிள்ளை அறகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டிருந்தாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாய், அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன், உங்க மருமகள வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலி பொறுக்குமா? தெரியும். அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதாண்டி என் மருமகன். Thank you.
ஏ குடிச்சல சோறு போட்டானே பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களே அண்டானே ஓமா ஓமா தன்ய நானே இவனா நான் பட்டண சார்னு நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன் சுமாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையில கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன் ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையே காமிச்சிருக்கிறான்னு அதான் அலையறான் சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கான் மிச்சத்தின் தின்னு ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி அநேகமா ரிஜிஸ்டார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டாதானயா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க டே சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி தாங்க முடியலடா எப்படியப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்டேன் அம்மா அம்மா யோ என்னைய பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா எனது நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா அம்மா இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படியே சொல்லணும் என்ன என்னையே பார் கலர் கலர் ஐயோ ஃபிகர் ஃபிகர் ஐயோ டக்கு டக்குன்னு சொல்றியே தமிழ வாயில போட்டு விளையாடுப்பா சைட்டு சொல்லுங்க சைட்டு ரைட்டு இது ரைட்டு தான் சைட் 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 சொல்லு சைட் அடிக்குதுப்பா சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா என்னையே பார் என் கண்ணையே பார் இதே மாதிரி வீசை பார்க்கலாம் யோ இந்த மாதிரி அடிச்சா கழிவு கூட திரும்பி பார்க்காதியா இந்த சைட் அடிக்கிறது இருக்க அது ஒரு தனி கலையா இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்கட்சிக்கோ போறேன்னு வச்சுக்கையே அங்க நிறைய கூட்டா இருக்கும் முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும் அவங்க யாரும் உன்னை பாக்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கையே பார்த்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்ட்டு சொல்லி ஒரு கிக்கோட அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அப்படியே டபுள் நேத்து இவன் ஞானி இன்று இவன் ஊமை அடடா இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா இப்பதான் புரியுது இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான் அடிக்கடி உன்னை வர்ணிப்பான் ஆமாங்கோ உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான் இப்ப பார் இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன் துரை பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே கண்கள் மை டப்பா மூக்கு ஜெண்டோ பாம் ஒதுடு குளோஸ் பல்லு ஜொல்லு கண்ணம்
சரவணாசூர் கிண்ணம். இந்த காதிருக்கே காது, காதிருக்கே ரா காது. அய்யோ அம்மா, புத்திதா பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேத்து அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. துரை, துரை, எத்தனை இஞ்சுங்கோ? ஐயோ அம்மா, 18-20-ஆ? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்க. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம், இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாரா பிட்டு வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும்? துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்த தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, including the film very sincere. Wow. லண்டன்ல ஊன கல்லூரியில எம்பிஏ படிச்ச உங்க மருமக இந்தியாவில ஊமைகளுக்கான செய்திய இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பைதி பை, இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷையா? பாய திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவளன்னு உளறுவேன். என்னது, நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்திருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டினை சுட்டுருவாங்க நாட்டு. இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறோம் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஷட் அப். ஏன், அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது, இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபரா தலையனை சகிச்சுக்கிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு தனக்கு தனக்கு. மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண
சம்மதம்மா. நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்ற. நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தம்பி கூட பொறுக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவனை இறக்காடு மப்பச்சு. அவனுக்கு நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன்? ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழவ உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயா போன. அடே, இன்னும் யாருமே காணோம். என்னது, செயல் கத்துற மாதிரி இல்லையே. கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இது பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டைக்கு முட்டை வைக்க முடியாதுங்க. நீ ஊமையாவே இருந்துட்டா. நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ, பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினா தான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி, முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததாய முட்டை வைக்க முடியும்? ஆரடி படுத்த ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெற்றுக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு தோரே, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கல. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இங்க பாரு தம்பி, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்கள்கிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான் இருக்க. அந்த கதையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பட்டன் வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய PA நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை.
என்ன நம்பி பணம் போடுறியா? கவர் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தன் கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான், அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது, இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணு குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்த கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுங்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்கறானுங்க? கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கா கண்ணு. நான் கத்தித்த மாம்பலம் வாத்தியார் கிட்ட
அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா. சுத்தி விட்ட கோலி சோடா பொன்னாரண்டா நூறு, சைக்கிள் செய்யுந்தி சேரதில் கில்லாடி தான் பாரு, சர்வ கட்சி லீடருங்க நம்முடைய ஆளு, எந்த கட்சி ஆண்டாலும் என்னுடைய அரசாங்கம், மந்திரிங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளனானாலும் என்னோட பெருமை. ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்திக்க ஒத்திக்க அம்மா, அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்திக்க ஒத்திக்க அம்மா. என்னுடைய நாத்தா பீமன் கூட அஞ்சனு நான் திங்கிறத பார்த்தா, வல்லவன வூடு கட்டி பந்தாடுவேன் பாரு, வில்லங்களும் நிக்காமல மண்டியிடுவாரு, சில்லறைய நீ காட்டு சொன்னபடி கேட்பேனே, ஊனப்பட போல நான் இன்ன நின்று காப்பேனே, என்னோட உடம்பு காட்சி வச்ச இரும்பு, யாராச்சும் இடிக்கா ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா, அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா. எங்கிட்ட சவால் விட எத்தனை பேரு பார்த்தா, அப்புறம் சலம் வச்சு அத்தனை பேரும் தோட்டா, அடஜன்ன பத்தி பேசிட்டு மாம்பேட்ட, நான் கத்த விட்ட மாம்பலம் வாத்தியா கிட்ட, அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடஜில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா. பாடகத்தவனுக்கு வந்துட்டானுங்க, மூக்களை பஞ்ச வைக்க போறானுங்க, சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர், போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம், கமான் வாங்க வாங்க வாங்க. தம்பி ஒன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல, நான் சொல்லிரு, அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாது, இவன் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல, ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமை நான் ஏன் காட்டு பங்களாவத்தான் வளர்த்தேன், அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுதான், அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்த இவனை தவறுதலா புடிச்சுட்டு போல இருக்கு. நீலாங்கர் ஏரியா தான். ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்குறான வலிப்புக்கார துறை, என்னோட ஏரியா தான் இருக்கான். அப்ப என் மருமக அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுக்கொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான்,
இப்பவே ஓவாளுகளையும் ஏழுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். உனக்கு கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? மணி, நீ கம்முனு கிட பெரியமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் குடுக்கிற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்? என்னடா அர்த்தம்? யாரு? எங்க மோலாளியோட மருமப்புல சத்தி வேலைங்க. இங்க சத்தி வேலும் இல்ல, சுத்தி வேலும் இல்லடா. என்னது நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல பாக்குறேன். சும்மா உட்டாந்து விட்டுட்டு இருக்கி தாய்க்கு சைல எடுத்த என்னடா பண்ணுவேன்? அப்படியே சங்கல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றா. சத்தி வேணுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரதாப்பா என் புள்ள, அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணும். காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர் போய் விளம்பரம் கூடு. இங்க என்ன வந்து ஏறீங்க? இந்த கேள்வி இவனுக்கு வேலை ஏற்றுக்கலாம். தோரங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா? ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாய வச்சு சும்மா. இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பெரியமா கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது துரையா, சத்தி வேலான் நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன். நீ துரையா சத்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டிவி இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார், மூக்கறிக்கிறது கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சரியண்ணே,
நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையம்மாதான். மோலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவே, என் வீட்டுல கொஞ்ச நாள் பூமியா இருந்தானே அந்த பையனா? ஆமா. என் பால குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டு நீ சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அந்த சக்தியோ நாக்கு பார்த்ததே இல்ல. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. தெரியுமா ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1 2 3 வேண்டாம். 4 5 கைய மட்டும் கட்டாம விட்டுருந்தானுங்க, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலையும் விசில் அடிச்சிருப்பேன். புரியுங்க. அப்படியே விட்டு
அம்மா. தாய்க்கு ஒரு பிரச்சனை, எந்த தமிழனுக்கு வீரம் வரியா? என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போது உன் பொண்ணு நீ ஒத்துக்கிட்டிய. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் பேச நினைக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன, நீ போயிருந்தா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கட்ட காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி எங்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க.
இது பாருங்க என் உயிரையே அவர் கொடுத்துட்ட நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்துரு போது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன் அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா அதனால தான் சாமியார் ஆயிட்டேன் நான் வர்றேன் என்ன சொல்றீங்க முக்கியமான விஷயம் மணி என்ன துரை தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படி பாத்துக்கிறது நான் பாக்குறேன் துரை இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு இவங்க சுட போறாங்கன்னு வெய்ய பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம் கல்யாணத்தை போச்சுக்கலாம் இப்பவே வச்சுக்கலாம் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா அந்த ரெண்டு மாலை எடு இல்லன்னா ஒன்றரை மாலை எடு மங்காளி என்ன பாக்குறீங்க மாலை போடுங்க சொல்லு நீங்க போடுங்க மொத்தத்துல சந்தோஷம் தானே நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற இது ஏன் ஆளியா நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க இது ஏன் ஆளு